ராஜாஜியின் ஜாமீன் உத்தரவுகளை ஆய்வு செய்து வருகிறார். நீதிபதி ஜாமீன் உத்தரவாதங்களில் சந்தேகம் இருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இரண்டு உறவினர்களின் ஜாமீன் உத்தரவாதங்களில் ஆய்வு செய்து வருகிறார் நீதிபதி. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் உத்தரவாதங்களை ஆய்வு செய்கிறார் நீதிபதி. இரண்டு ஜாமீன் உத்தரவாதங்களையும் ஆய்வு செய்து வருகிறார் நீதிபதி. கார்த்திகேயன் ஜாமீன் உத்தரவாதங்களில் சந்தேகம் இருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் சில குழப்பங்கள் இருக்கின்றன என்று முன்னதாக எஸ் கார்த்திகேயன் நீதிபதி தெரிவித்திருந்தார். தற்பொழுது ஜாமீன் உத்தரவாதங்களில் சந்தேகம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஜாமீன் உத்தரவாதங்களை அவர் ஆய்வு செய்து வருகிறார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் 471 நாட்களுக்கு பிறகு இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்த நிலையில் அவர் இன்று மாலை வெளியே வருவார், சிறையிலிருந்து வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் குழப்பம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது ஜாமீன் உத்தரவாதங்களில் சந்தேகம் இருப்பதாகவும் அந்த ஜாமீன் உத்தரவாதங்களை ஆய்வு செய்தும் வருகிறார் நீதிபதி எஸ் கார்த்திகேயன். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் உத்தரவாதங்களை நீதிபதி எஸ் கார்த்திகேயன் ஆய்வு செய்து வருகிறார். இன்று மாலை புழல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது புழல் சிறை வாசலில் திமுக தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஆட்டம் பாட்டம் என்று கொண்டாட்டமாக இருந்த சூழல் தற்போது அமைதியாக இருக்கிறது. இதுகுறித்து விவரங்களோடு இணைகிறார் எமது மூத்த செய்தியாசர் திரு ரகுமான் அவர்கள். திரு ரகுமான், வணக்கம். தற்பொழுது ஜாமீன் உத்தரவாதம் 471 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சது, இன்னைக்கு சாயங்காலம் செந்தில் பாலாஜி வெளியில வந்துருவாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க சூழல்ல இப்போ அந்த ஜாமீன் உத்தரவாதங்கள்ல சில குழப்பங்கள் இருக்கு, சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களோட கருத்து என்ன? செந்தில் பாலாஜி ஜாமீனில் உச்சநீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த போதிலும் கூட இங்கு விசாரணை நீதிமன்றமான சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அது தொடர்பான ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகு புழல் சிறைக்கு அது அனுப்பப்பட்டு அங்கிருந்து அவர் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த நடைமுறை ஒரு சாதாரண ஒரு வழக்கமான நடைமுறை என்பதால் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து இன்றே விடுவிக்கப்படுவார் என திமுக தரப்பினர் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அவர்களும் கூட புழல் சிறை வாசலின் முன்பாக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜியை வரவேற்று கொண்டாடுவதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இருந்து நமக்கு இந்த தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கிருந்து நம்முடைய நீதிமன்ற செய்தியாளர் இந்த விவரங்களை எல்லாம் வழங்கியிருக்கிறார். முதலில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் இந்த ஜாமீன் உத்தரவாதங்களை, அந்த பிணை தொடர்பான உத்தரவாதங்களை எங்கு தாக்கல் செய்வது என்று ஒரு கேள்வி எழுப்பினார். அது விசாரணை அதிகாரி முன்பு தாக்கல் செய்யப்பட வேண்டுமா அல்லது விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டுமா என்பதில் தமக்கு குழப்பம் இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிட்டிருந்தாலும் கூட இந்த நீதிமன்ற ஆவணங்களை எங்கு தாக்கல் செய்வது என்கிற தனக்கு குழப்பம் இருப்பதாக அவர் கூறினார். அதனால் அவர் செந்தில் பாலாஜி இன்று விடுவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. செந்தில் பாலாஜி தரப்பே கூட இன்று அவரை வெளியில் விடுவிடக்கூடாது என்பதற்கான ஒரு முயற்சியா என்று நீதிபதியை நோக்கி கேள்வி எழுப்பியதையும் அப்பதற்கு அவர் இல்லை, தமக்கு குழப்பம் இருக்கிறது, அமலாக்கத்துறை வழக்கறிஞர் வந்து அதை தெளிவுபடுத்தட்டும், அதுவரை காத்திருக்கிறேன் என்று கூறியதையும் நாம் பார்த்தோம். அதன் பிறகு ஜாமீன் ஆவணங்களை, அந்த ஜாமீன் உத்தரவாதங்களை ஆய்வு செய்த நீதிபதி அந்த உத்தரவாத ஆவணங்களில் குழப்பம் இருப்பதாக கூறியிருக்கிறார். முதலில் அந்த ஜாமீன் உத்தரவாதங்களை எங்கு தாக்கல் செய்வது என்பதில் தமக்கு குழப்பம் ஏற்பட்டதாக கூறிய நீதிபதி அதன் பிறகு பிணை உத்தரவாதங்களிலேயே தமக்கு சந்தேகம் இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இரண்டு உறவினர்கள் பிணை உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள், அந்த ஜாமீன் உத்தரவாதங்களில் தமக்கு சந்தேகம் இருப்பதாக நீதிபதி கூறியிருக்கிறார்.